ஜேஇஇ முதன்மை தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்கள் இந்த ஆண்டு தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த சான்றிதழை சமர்ப்பித்தாலே போதும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய தொழில்நுட்ப கழகங்களான என்ஐடி மற்றும் மத்திய அரசின் நிதியுதவி பெறும் தொழில்நுட்ப கல்விக் கழகங்களில் சேர்க்கைக்கான தகுதிகளில் மாணவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மத்திய சேர்க்கை ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொதுவாக மத்திய அரசின் தொழில்நுட்ப கழகங்களில் இளங்கலை பாடப்பிரிவில் சேர ஜேஇஇ முதன்மை தேர்வில் தேர்ச்சி அடைவதுடன் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்தது 75% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஜேஇஇ முதன்மை தேர்வில் முதல் 20% தேர்ச்சியாளராக இருக்க வேண்டும். கொரோனா தொற்று காரணமாக இந்த நடைமுறையில் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.